வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோ சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் நம்முடைய இனி நீங்கள் கேட்கலாம் பனகல் அரசர் என்று அழைக்கப்படும் பனங்கண்டி ராமராயணிங்கார் சென்னையில வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிச்சயமானது பனகல் பூங்கா ஆனா நம்மள பல பேருக்கு அந்த பேர் எதனால வந்தது அங்க சிலையா இருக்கக்கூடிய நபர் யார் அவருக்கு எதுக்காக செல வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியாது பனகல் மாளிகையும் பனகல் பூங்காவும் பனகல் அரசர் நினைவாக வைக்கப்பட்டதுங்க யார் இந்த பனகல் அரசர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் முன்னோடியாக இருந்தது நீதி கட்சி நீதி கட்சி அப்போதைய சென்னை மாகாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பனகல் அரசர் என்று அழைக்கப்படக்கூடிய பணங்கண்டி ராமராய நிங்கார் ஆட்சி பண்ணியிருக்காரு இவருக்கு முன்னாடி இருந்த சுப்பராயர் உடல்நலக் குறைவால பதவி விலகினதுனால அடுத்ததான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நடந்த தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு இவருடைய ஆட்சி காலம் சமத்துவத்திற்கான ஆட்சி காலம் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஆட்சி காலம் அப்படின்னே சொல்லலாம் கல்வியிலே இவர் ஆற்றிய பங்கு மிக மிக முக்கியமானதுங்க ஹிந்து அறநிலையத்துறை மசோதாவை பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கொண்டு வந்தவர் இவர் இந்த சட்டம் கோயில் நிர்வாகம் அர்ச்சனை உட்பட அனைத்தும் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பிரிவினரிடமிருந்து மீட்கப்பட்டு அனைவரும் வழிபடுவது உட்பட பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு அதனுடைய மீட்சிதான் இந்து அறநிலையத்துறையும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் வரை எல்லாமே அடுத்து இவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சட்டத்தின் முதல் கட்டமான வகுப்பு வாரி உரிமை சட்டம் இதன் மூலமா அரசு பணிகள்ல எல்லா ஜாதியினரும் பங்கேற்க வாய்ப்பு உருவாச்சு அனைவருக்கும் கல்வி கிடைச்சது அது மட்டும் இல்லைங்க அப்போ இருந்த சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிற சட்டத்தையும் இவர் தான் நீக்கியிருக்காரு காமராஜரை இன்னைக்கு வரைக்கும் நாம் நினைவு கூறுறது அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமானதாக கருதப்பட்ட மதிய உணவு திட்டத்தை தான் இந்த மதிய உணவு திட்டத்தை முதன்முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனகல் அரசர் தான் அது மட்டும் இல்லீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக இவரும் ஒரு துணையா இருந்திருக்காரு தொழிற்சாலை திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மாகாணத்துல தொழிற்சாலை பெருகவும் அதே நேரத்துல தொழிலாளர்கள் பாதுகாப்பா இருக்கவும் ஆவணம் பண்ணியிருக்காரு இது தவிர மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரை ஆதி திராவிடர் என அழைக்கிறதுக்கு சட்டம் இயற்றியவரும் பனகல் அரசர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே பெண்களுக்கு வாக்குரிமைக்கு வழிவகை செஞ்சிருக்கார் இவரு ஸ்ரீநகர் பகுதியில் உருவாக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இவர் தான் இது எல்லாத்தையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் செஞ்சார் அப்படிங்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்கது இந்த பனகல் அரசர் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தியில ஜமீன் குடும்பத்துல ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் வருஷம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தவருங்க எம்ஏ மற்றும் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல பார்லிமெண்ட் உறுப்பினராயிருக்காரு பனகல் அரசர் அப்படிங்கிற பட்டம் ஆங்கிலேயரால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்திய பனகல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது வயசுல காலமாயிருந்திருக்காரு இவர் பேர்ல தாங்க பனகல் மாளிகையும் பனகல் பூங்காவும் அழைக்கப்படுது இதுவரை நீங்கள் கேட்டது பனகல் அரசர் என்று அழைக்கப்படும் பணங்கண்டி ராமராயணிங்கார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்களின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை எஃப் எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்